செஞ்சிடலாமா? செஞ்சிருவேன். செஞ்சிட்டா போச்சு.
செதுக்குவது அல்ல சிற்பியின் வேலை, செதுக்குவது அல்ல சிற்பியின் வேலை, எவ்வாறு செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருவதே சிற்பியின் வேலை. ஆமாங்க, இந்த அரசு சட்ட கல்லூரியில எங்களோட 5 வருஷமும் இப்படிப்பட்ட ஒண்ணுதான். வாழ்க்கைனா என்னன்னு எத்தனை பேர் சொல்லியும் புரியாத நமக்கு இந்த கடைசி வருஷம் நிறைய புரிய வச்சிருச்சு. அடுத்தடுத்து பல முயற்சிகள் மூலமா சேர்ந்த வழக்கறிஞர்களாகவும் நீதியரசர்களாகவும் இதே யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர்ஸ் ஆகும், அரசு அதிகாரிகளாகவும் மிகச்சிறந்த அரசியல்வாதிகளாகவும் பெரிய பெரிய பதவியில உட்கார்ந்து எல்லாரும் திரும்ப சந்திக்கிறது தான் நம்ம பெற்றெடுத்த பெற்றவங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் ப்ரொஃபசர்ஸ்க்கும் நம்ம செலுத்துற ரொம்ப பெரிய நன்றிக்கடனா இருக்கும். அதோட எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ற டைம் இது. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். பிகாஸ் வேற யாரையுமே திட்டமிட மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களே கழுவி கழுவி ஊத்துவாங்க. எவ்வளவுதான் கழுவி ஊத்தினாலும் கஷ்டம்னு வரும்போது கை கொடுக்கறதும், எக்ஸாம் ரிசல்ட் அடியுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வித்யாபட்சம் இன்னும் ஒவ்வொரு செமஸ்டர் இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசி செமஸ்டர் வர கிரேட் எல்லாமே பேசி வித்யாபட்சம் பாத்துக்கலாம்னு சொல்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இல்ல அப்படின்னா 5 வருஷத்துல பாதி நாள் நம்ம காலேஜுக்கே வந்துருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் உட்காந்து படிச்சதை விட அதிகமா ஆட்டம் போட்ட அந்த பெஞ்சுக்கு அரட்டை அடிச்சு விளையாண்ட அந்த மரத்தடிக்கு டெய்லி போராட்டங்கள் யூஸ் பண்ண அந்த பைக் ஸ்டாண்டுக்கு இத்தனை நாளா நடந்து வந்த அந்த பாதைக்கு நம்ம பண்ற சேட்டை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சில நேரம் காண்டாங்கி கத்துனாலும் பல நேரம் அட்வைஸ் பண்ணி பாடம் எடுத்த நம்ம ப்ரொஃபசர்ஸ்க்கு ஜூனியர்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்புக்கு லோனுக்கு லோலோன்னு அலையிட்டாலும் எப்பயுமே முகசுலிக்காம பதில் சொல்ற நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எப்ப பார்த்தாலும் அண்ணன் அக்கான்னு வாயினரே கூப்பிட்டு ஒரு பெரிய வணக்கம் போடுற தம்பி செந்திலுக்கு லைப்ரரியனுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு மாதா பிதா குரு.
நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். நண்பன் ஏதுவான், நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன் நல்லவன் தான்.